சென்னையில் பேருந்து எங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதை பயணிகள் அறிந்து கொள்ளும் சிட்டி பஸ் சிஸ்டம் 2025 ஜூலையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. இத்திட்டம் முதற்கட்டமாக 50 பேருந்துகளில் நிறுவப்பட்டு வருவதாகவும், கைபேசி செயலி வாயிலாக தகவல்களை அறியும் வகையில் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் அறிக்கை ஒன்றில் போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் ஆல்ஃபிஜான் வர்கீஸ் கூறினார். குறிப்பிட்ட பேருந்து எப்போது புறப்படும், எங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான பயணிகள் தகவல் அமைப்பு 500 பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் 71 முனையங்களில் நிறுவப்படும் என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் மாணவியை கல்லூரி வாசலில் வைத்து குத்தி கொலை செய்ததாக இளைஞருக்கு மகளிர் சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. கே நகரில் உள்ள மீனாட்சி கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மதுரவாயலைச் சேர்ந்த அஸ்வினி தனக்கு காதல் தொல்லை அளித்து வந்ததாக கொடுத்த புகாரில் அதே பகுதியைச் சேர்ந்த அழகேசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஜாமீனில் வெளியே வந்தவர் மாணவியை 2018 ஆண்டு கத்தியால் குத்தி கொலை செய்தார். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா கந்தூரி விழா கடந்த 29 தேதி நள்ளிரவில் நடைபெற்ற போது நடுவீதியில் பாதுகாப்பற்ற முறையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 13 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். விழாவின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரை அநாகரிகமாக பேசி தலையில் அடித்ததாக 5 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். கேரளாவில் மறுசுழற்சிக்கு அனுமதி இல்லாததால் அங்கிருந்து கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் மலையடிவாரத்தில் உள்ள பன்றி பண்ணையில் கொட்ட வந்த லாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த கன்னியாகுமரி தொகுதி MP விஜய் வசந்த் வாகனத்தை பறிமுதல் செய்யவும் உடந்தையாக செயல்பட்ட பன்றி பண்ணைகளை சீல் வைக்கவும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை பன்றி பண்ணை உள்ள பகுதியில் ஆழ குழி தோண்டி புதைப்பதால் அவை மக்கி குடிநீரில் கலந்து தொற்றுநோய் பரவுகிறது என்பது கிராம மக்களின் புகார். உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர்பேட்டை புறவழிச்சாலை ஓரம் கொட்டப்படும் குப்பைகளுக்கு அடிக்கடி தீ வைக்கப்படுவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு சர்வீஸ் சாலை புகை மண்டலமாகி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். மதுரையில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து செல்போன் திருடியதாக இளைஞர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 செல்போன்கள் மற்றும் யமஹா R15 மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். தேனியை சேர்ந்த ஹரிபிரசாத் மதுரையில் கல்லூரியில் படிக்கும்போது கஞ்சா புகைக்கும் பழக்கத்தால் ஏற்பட்ட நட்பால் புதூரைச் சேர்ந்த வீரகார்த்தியுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாகப்பட்டினத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300 செவிலியர் பயிற்சி மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். தமிழகம் முழுவதும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் வனச்சரகங்களில் 25 இடங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டது. வெளிமாநிலங்களிலிருந்து 30 வல்லுநர்கள், உள்ளூர் மாணவ மாணவிகள் 30 பேர் மற்றும் வனப்பணியாளர்கள் 100 மேற்பட்டோர் இணைந்து 25 குழுக்களாக பிரிந்து பறவைகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க 660 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தின் போது தாமிரபரணியில் அடித்து வரப்பட்டு தேங்கியுள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தும் பணியை மணிமூர்த்தீஸ்வரத்தில் துவக்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார். கரையோரங்கள் எங்கெங்க சாத்தியங்கள் இருக்கோ இந்த நதிப்பகுதிக்கு எண்டமிக்கா இருக்கக்கூடிய நம்முடைய நீர்மருது தான் இந்த பகுதியில் வந்து எல்லா பகுதியிலும் முக்குடல் பகுதியிலலாம் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் அது நிலையாக நின்றுக்கக்கூடிய மரக்கன்றாக இருக்குது. அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரக்கன்றுகள் நம்ம ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஆரணியில் தனது வார்டில் மருத்துவமனை பள்ளி உள்ளிட்ட இடங்களில் ஒரு வாரமாக குப்பை அல்லாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டிப்பதாக கூறி 25 வார்டு திமுக கவுன்சிலர் சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று குப்பை சேகரித்ததுடன் கழிவுநீர் கால்வாயையும் சுத்தப்படுத்தினார்.
மதுரையை அடுத்த திருமங்கலம் அருகே தொட்டியப்பட்டியில் கணவன் செந்தில்குமார் வைகை ஆற்றங்கரையோரம் தூக்கிட்டு தற்கொலை செய்ததை காவல்துறையினர் மூலம் அறிந்த மனைவி 8 மற்றும் 4 வகுப்பு படிக்கும் 2 மகள்களை தூக்கிலிட்டு தானும் தூக்கிட்டு இறந்தார். தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்த கணவன் வேலைக்கு செல்லாமலும் போதைக்கு அடிமையானதாலும் அரசு கூர்நோக்கு இல்ல பணியாளரான மனைவியின் ஊதியத்தை வாங்கி செலவு செய்ததால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் செந்தில்குமார் தற்கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பாலக்கோடு இடையே ஆராதஹள்ளி கூட்டுரோடு வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டிருந்த ஒற்றை ஆண் யானை வனத்துறையினரின் கண்காணிப்பை மீறி உணவு மற்றும் தண்ணீர் தேடி சவுளுக்கொட்டாய் கிராமத்துக்குள் நுழைந்தது. அப்போது எதிரே வந்த ஜெயஸ்ரீ என்ற பெண்ணை தாக்கியதில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயஸ்ரீக்கு திருமணமாகி 4 மாத கைக்குழந்தை உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சென்னம்பாளையத்தில் 15 நாட்களாக வள்ளி கும்மி கலையை கற்று வந்த சென்னம்பாளையம் உறவுகள் சங்கமம் குழுவினரின் அரங்கேற்றம் நடைபெற்றது. ஒரே மாதிரியான ஆடை அணிந்து ஆன்மீக கதைகளை பாடலாக பாடியபடி வள்ளி கும்மி நடனமாடியது காண்போரை கவர்ந்தது. கடலூரில் ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற லாரி அண்ணா பாலத்தின் தடுப்புச் சுவற்றில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சற்று வளைவான அந்த பகுதியில் அதிவேகமாக வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதாக கூறப்படுகிறது.